श्रीमन्वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनपत्तदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीसंयमीन्द्रसिद्धान्तनिधिरक्षैकदीक्षिता नियतं कुरुदासं मां सर्वतन्त्रस्वतन्त्रते। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே இப்பொழுது நாம் முதல் அங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான நாடகம். இப்பொழுது காமன், ரதி, வசந்தன் முதலியவர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதில் இறுதியாக காமன் பேசுகிறான். ஏதே பாபாஹ பிரஜ்ஞா சக்ஷுஷி கச்சித் புருஷே சாட்சிணி குலத்வய மூல கூலங்கஷாசு குஹனாசு கஹனம் ஈஹந்தே என்பதாக. ஏதே பாபாஹா என்பது விவேகன், சுமதி முதலியவர்களை பாப்பர்கள் என்று சொல்லுகின்றார்கள், காமன் சொல்லுகின்றார். இதற்கு காரணம் ஏன் என்று கேட்டால், பிரஜ்ஞா சக்ஷுஷி கச்சித் புருஷே சாட்சிணி குலத்வய மூலம் கூலங்கஷாசு குஹனாசு கஹம் ஈஹந்தே என்பதாக. இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லணும். ஒரு அர்த்தம் என்ன என்று கேட்டால், கூட்டஸ்தராக இருந்திருக்கிற, அதாவது ரெண்டு வம்சத்துக்கும், மகாமோகனுடைய வர்க்கத்துக்கும் விவேகனுடைய வர்க்கத்துக்கும் கூட்டஸ்தராக இருந்திருக்கிற ஜீவன் ஜீவன் பிரஜ்ஞா சக்ஷுஷை உடைத்தானதாக இருந்திருக்கு. பிரஜ்ஞா சக்ஷுஷ் என்பது காமனனுடைய கூற்றுப்படி சக்ஷுஷ் இல்லை, எண்ணமே சக்ஷுஷ். எண்ணம் தான் கண்ணா இருந்திருக்கு. எண்ணம் தான் கண்ணா இருக்குன்னா கண் இல்லைன்னு அர்த்தம், குருடனா இருந்திருக்கான்னு அர்த்தம். கச்சித் புருஷே சாட்சிணி, கண் இல்லாதனால என்ன பண்றான், வெறும உட்காந்து இருக்கான்னு அர்த்தம் சாட்சிணின்றதுக்கு. அவனை என்ன பண்றான் அந்த ஜீவனை, இவ விவேகன் முதலியவர்கள்லாம் சேர்ந்து ரெண்டு வர்க்கத்தையும் அழிப்பதற்காக பார்க்கிறா அவனோட சேர்ந்து என்பதாக சொல்லுகின்றார். ரெண்டு வர்க்கம்ன்றது மகாமோக வர்க்கமும் போயிட போறது, விவேக வர்க்கமும் போயிட போறது. இது ரெண்டும் போயிடுச்சுனாக்கா அவன் சீவைகுண்டத்துக்கு போயிட போறான். இதுவும் வரப்போறது இல்லை, அதுவும் இருக்கும் போதில்லை, புதிய சம்பந்தம் இல்லாதபடி பண்ணிட போறான்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. சர்வதா மூட சேதசேதே மோக கர்மானஹ பவிஷ்யந்தி. இவெல்லாம் எப்பவுமே ஒரு சரியான நிலையான புத்தி இல்லாதவாள், விவேகம் இருக்கிறவாளை பார்த்து அவன் சொல்றான். இது மூட சேதசே ஏதே மோக கர்மானஹ, அவ செய்கின்ற செயலாவது சஃலமாக ஆகுமான்னா ஆகாது. இது அவனுடைய வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்கு வேறு ஒரு பொருளும் ஏற்படுகிறது. அந்த பொருள் என்னன்றது பார்க்கணும். பிரஜ்ஞா சக்ஷுஷி கச்சித் புருஷே அப்படின்னா, இந்த புருஷனுக்கு பிரஜ்ஞையே ஒரு சக்ஷுஷாக இருந்திருக்கு. இந்த பிரஜ்ஞன்றது என்னன்னா ஞானம். அந்த ஞானம்ன்றது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஞானம்னா பக்தி ரூபாபன்னமான ஞானம். பக்தி எல்லாரும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பக்தி பக்தின்னு சொல்றோம். இது கேட்டு இருக்கவளுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுனாலும் கடைசியில கேட்கலாம். நீங்க இதுல இந்த பக்தின்னு சொல்றது இது ஒரு விதமான ஞானம். என்ன சேவிக்கிறது பக்தி இல்லை, விழுந்து சேவிக்கிறோம். சேவிக்க முடியாதவாளுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு பெருமாள் இடத்துல ஏதோ தேகத்துல ஒரு அப்பாட்டமும் இல்ல சமய வசத்தினால விழுந்து சேவிக்க முடியல, கை கூப்ப முடியல, அதனால பக்தி இல்லைன்றது அர்த்தம் இல்லை. இந்த பக்தின்றது அது ஒரு விதமான ஞானம். இந்த பக்தியை நம்ம எப்படிலாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, பிரீத்தி, காதல் Dilla Sultron, Ovonu, over Madria Sultron. But Namakoran the Indatla, Vekakudia, Vuru, Anbu Sulache, the Preetin Namba Sultron. Ade Samoyeska Ledatla Vekache, Purushan Pendatla Vekache, Ade Kadal Sultron. Adway period Gauru Patavakal Datla Namu. On the Janam Airport of the Baranga, Waldatla, Gaurum Airport of the Regate, Adikub Bhakti in the Solution from Permal Datla, Atari Datla. Yellame Uru Jnana Visheshanta. Alone Sandehamail. In the Bhakti Rupa Mahiran Rekra Prajna Chatsushi Adi or Jnanamerika Bhakti Rupa Panamana Jnanameran Reka, other than Kanna Hira, whatever Klahiran Reka. Our Sakshini and the Purushanaki Kanna Hiranan recorded Bhakti, our Sakshini. Sakshi in the Sulisulro. Sakshi Naga Enarthom. Sakshi in the Sabdatiki Arthame Nera Pakravan Artho. Saksha Dretta Sakshi. Witness in the Sulro. Upon Nera Pakravantana day. எல்லாத்தையும் and நல்லது கெட்டதெல்லாம் நேரா பார்க்கறவனாக இருந்திருக்கிறவன் சாட்சா திரட்டாவாக இருந்திருக்கிறவன் புருஷன் அந்த புருஷனே குலத்வய மூல கூலங்கஷாசு குஹனாசு கஹனம் மீகந்தேன்ற அந்த புருஷனை என்ன பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாய் இவா என்னன்னு கேட்டா அவளுடைய புத்திய நல்ல தெளிவு ஏற்பட்டு புருஷனை மோட்சம் அடைய வழி வகுக்கின்றார்கள் என்பது இதுக்கு உள்ளர்த்தம். ஆனா வாக்குல காமனுடைய வாக்குல வந்தாலும் கூட வேற அர்த்தத்துல நினைச்சிட்டு சொன்னாலும் கூட இதுக்கு உண்டான நிஜமான அர்த்தம் இதுதான். இதுக்கு மேல ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்படி ஒரு விவேகம் வந்து கொஞ்ச நாள் இருந்துருக்கா விவேகம் வந்து மோகம் அழிந்த பிறகு கூட மறுபடியும் மோகம் அந்த இடத்துல துளிர்க்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போமே. ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் வந்து ரொம்ப நாஸ்திகனா இருந்துருக்கான். நாஸ்திகனா இருந்துருக்கும் ஏதோ ஒரு சுகிருத விசேஷத்தினால அவன் ஆஸ்திகனா மாறிடுறான். ஆஸ்திகனா மாறி பிற்பாடு அவனுடைய துஷ்கிருத்த வசத்தினால மறுபடியும் நாஸ்திகனாவும் மாறலாம். இது இயல்பு தானே. இதான் சொல்ற. இப்ப ஆஸ்திகன் ஆயிட்டான்றதுனால மறுபடியும் நாஸ்திகனாக ஆக முடியாதுன்றது கிடையாது. என்னைக்கு வேணா நாஸ்திகனாக ஆயிடலாம் என்று சொல்ற. இப்படி கூட நடக்குமான்னா என்று கேட்டால் உன்னுடைய ராமாயணத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப ஏன் நடக்காது அப்படிங்க. பிரசுப்தான் அபி யுத்தேன சுக்ரீவ சுபடான் இவ கர்மசக்தி அனுச்சேத்யா புனருத்தோதயிஷ்யதி என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமருக்கும் ராவணருக்கும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கச்சு எத்தனையோ கோடி வானரங்கள்லாம் ராட்சசர்களாலே அழிக்கப்பட்டு இறந்து கிடக்கின்றன. அத்தனை வானரங்களும் பெருமாளுடைய ஒரு ஆதேசத்தினால ராமர் இந்திரனிடத்துல ஒரு வரனை கேட்கிறேன். என்னோட நான் எத்தனை கோடி வானரங்களோட வந்தனோ அத்தனை கோடி வானரங்களோட நான் திரும்பி போனோம். இந்த யுத்தத்துல வந்து ஒரு வானரன் கூட உயிரை விட்டு மாண்டு விட்டது என்று சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீர் பண்ணணும்னு இந்திரனிடத்துல பிரார்த்தனை பண்ற. பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்படியே பிரம்மாவும் இத்தனை வானரங்களையும் உயிர்ப்பித்து விடுகிறார். அதே மாதிரி ஒருத்தனுக்கு மோகம் போய் விவேகம் பிறந்தாலும் கூட மறுபடியும் மோகம் வரக்கூடாதுன்றது கிடையாது. அவளுடைய கர்மானுகுணமாக மறுபடியும் மோகமும் வரலாம். இப்படி இவன் பேசிட்டு இருக்கான். இந்த காமன் பேசிட்டே இருக்கச்சே திரை மறைவுல அந்த சமயத்துல விவேகன் வர அந்த விவேகனுக்கு ரொம்ப ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்கு. ஒருத்தன் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படிப்பட்ட கெட்டகாரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாக்கா அது கோபமா வருதான். அந்த உள்ளேந்தே ஒரு வேகமான ஒரு வார்த்தையில விவேகம் பேசுறார். கோசோ விபரியஸ்த திருஷ்டி அனுகிரகைக நேத கௌதுகானு அஸ்மானி ஏவ பாபான் பிரலபதி ரேரே துர்வினீத துராச்சாரம் நிஸ்பந்த நிகழித கூட்டஸ்தானாம் துஷம்ச விருத்தீனாம் வஹா பிரதிஷேபே புருஷஸ்ய நிரஸ்த நிகில துக்க நிரதிசயானந்த பிராபணை ததாபி தத்புத்யனுப்ரவேசேன ஸ்வகுல சஞ்சீவனேச்சாம் தனுஜ மதன தயாதீன விருத்தயா வயம் பிரவர்த்தாமகே அஸ்தித ஔபரிஷதோயம் உத்கோஷஹ. இவன் விவேகன் உள்ளேந்தே ரொம்ப ரொம்ப கோபமா பேசுற. யாராவை இப்படி பேசுறவன் அப்படின்னு சொல்லிட்டு கோசவ் யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், விபரியஸ்த திருஷ்டிஹி அப்படின்னு. நல்லதை பாக்குறது, ஒரு வஸ்துவை பாக்குறான், பார்க்கச்சே இது என்ன வஸ்துன்னு தெரிஞ்சுட்டாக்கா அது நல்லதை பாக்குறவன் அர்த்தம், நல்லா பாக்குறான்னு அர்த்தம். அந்த வஸ்துவையே விபரீதமா தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கெட்ட கண்ணா உடையவன் அர்த்தம், நேர் கண் இல்லாதவன் அர்த்தம். விபரியஸ்த திருஷ்டி அனுகிரகிக்க நீத கௌதுகானு அஸ்மானேவ பாப்பான் பிரலபதி. நாங்கள்லாம் எப்படி இருந்துருக்கோம், விபரீத புத்தியாக இருந்துருக்கோம். இந்த அதாவது நாங்கள்லாம் வந்து அந்த கூட்டஸ்தராக இருந்துருக்கிற ஜீவனுக்கு அனுகூலம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பார்த்து விபரீதம், அதாவது கூட்டஸ்தருக்கு ஒரு கெட்டதை பண்ணி வைக்கிறோம்னு சொல்றான யார் அவன் அப்படின்னு கேக்குறான். விபரியஸ்த திருஷ்டினா விபரீத புத்தின்னு அர்த்தம். ஒருத்தர் ஹிதமா இருந்துட்டு இருக்கிறவன் அவனுக்கு அஹிதத்தை பண்றான்னு நினைக்கிறது இருந்துட்டு இருக்க, அது விபரியஸ்த திருஷ்டி. நாம சொல்றோம், பசங்களை பாக்குறோம், பசங்க 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது, 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைய பார்த்து நான் சொல்றேன், நானு டேய் இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியே, இது நல்லது இல்லடா, இது தூக்கம். சூர்யாபிரே சூர்யாபிரேன்னு ஸ்ருதி சொல்றது, வேதம் சொல்றது. 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, சூரியோதய காலத்துல எப்பவுமே தூங்கக்கூடாது, சூரியோதய காலத்திலயும் சூரியாஸ்தமன காலத்திலயும் தூங்கக்கூடாது. ஆகையால சூரியோதய காலத்துல எழுந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு பாரு என்று நான் சொல்றேன். அதுல அவ அம்மா சொல்ற, பையன் ராத்திரி எல்லாம் வாசிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு தான் படுத்துட்டு இருக்கான், 1 மணிக்கு தான் படுத்துட்டு இருக்கான், அவனை போய் இப்ப எழுப்புறங்களே நீங்க, இது என்ன நியாயம் இது அப்படின்னா. இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நான் சொல்றது நியாயமா, அவ சொல்றது நியாயமா, எது நியாயமான விஷயம்? குழந்தை தூங்குன்னு சொல்றது நியாயமா, இல்ல இப்படி இந்த வேலைக்கு தூங்கினாக்கா மகா பாப்பம் வந்துடும், உனக்கு பாப்பம் வராத இருக்கணும், தூங்கி எழுந்து நீ எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது நான் சொல்றது நியாயம்? யாருக்கு நல்ல புத்தியா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தோணும் இது நல்லதுதான் சொல்றேன், காத்தால சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாது ஏந்திருக்கணும்னு சொல்றேன் என்று தோணும். விபரீதமா இருந்துட்டு இருக்கவாளுக்கு சந்தியாவந்தனம் எப்ப பண்ணா என்ன, அஸ்தமனத்துக்குள்ள பண்ணா போறோம், இப்பயே பண்ணணும்னு 6 மணிக்கே பண்ணணும்னு இதுவான், இப்ப தூங்கிட்டு முள்ளதான் ஏந்து பண்ணிட்டோமே சந்தியாவந்தனம்னு தோன்றவாளுக்கு விபரீத புத்தி தோன்றும். ரெண்டு ஒரு காரியத்திலேயே ஒருத்தருக்கு ஒரு திருஷ்டி, இன்னொருத்தருக்கு இன்னொரு திருஷ்டி. அதே மாதிரிதான் இங்க ஜீவன் விஷயத்துல ஈவா விவேகன் முதலியவர்கள் சில செயல்களை செய்யறார். அது அனுகூல புத்தியான ஒரு செயல். இந்த அனுகூலமாக இருந்திருக்கிற செயலே காமன் மோகன் முதலியவர்களுக்கெல்லாம் விபரீதமாக தோன்றும். அதான் இங்க சொல்ற விபரியஸ்த திருஷ்டி அனுகிரகிக்க நேத கௌதுகான். நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் எப்பவுமே அனுகிரகத்தை, அனுகிரகம்ன்றது என்னன்னா அவளுக்கு அனுகூலமே பண்ணணும்னு, ஜீவனுக்கு அனுகூலத்தையே பண்ணணும்னு நாங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து அஸ்மானேவ பாப்பான் பிரலபதி, யாரா அவன் எங்களை பார்த்து ஏதே பாப்பாகான்னு சொல்றான், பாபிஷ்டர்கள்னு எங்களை பார்த்து சொல்றான யார் அவன்னு சொல்றார். வேறே துர்விநீத துராச்சார என்று சொல்லுகிறார். அதே துராச்சார துர்விநீத உன்னை பார்த்து நான் சொல்றேன் கேளு, நீ என்ன பண்ற? நிஸ்பந்த நிகழித கூட்டஸ்தானாம் ரிஷம்சவருத்தி நாம் வகா பிரதிஷேபே. நிஸ்பந்த நிகழித கூட்டஸ்தானாம், நீ என்ன பண்ணிருக்க? இந்த கூட்டஸ்தனை இப்படியும் அப்படியும் சலனம் பண்ண முடியாமல், இப்படி எப்படி அசைய முடியாமல் பண்ணி வச்சிருக்க. இது எப்படி அசைய முடியாதுன்னா கட்டி போட்டிருக்கு. அந்த கட்டி போட்டிருக்கிறது புண்ணியம் பாப்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சங்கிலிகள். அந்த புண்ணிய பாப்ப ரூப சங்கிலிகள்னால கட்டி போட்டதுனால ஒரு பக்கம் கட்டி போட்டிருந்தாக்கா இன்னொரு பக்கமாவது அசையலாம். ரெண்டு பக்கமும் கட்டி போட்டதுனால நிஷ்பந்த நிகழித்த கூட்டஸ்தானம் ஒன்னும் அசைய முடியாதவளாக இருந்திருக்கார். சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் வரதராஜ பஞ்சாசத்துல, பிரம்ம பதவி முதவிலாம் மிக உயர்ந்த பதவிதான். ஆனா கூட அது எப்படி இருக்கு அப்படின்னா, காராகிருகே கனக சிருங்கலஜா பிபந்தா. ஒன்ன ஜெயில வைக்கிற, ஆனா ஒன்ன தங்க சங்கிலியால கட்டி போட்டு ஒன்ன ஜெயில வைக்கிறேன்னா, தங்க சங்கிலியால கட்டினா தேவையில்லையா, இரும்பு சங்கிலியால கட்டினா தேவையில்லையா, ஜெயில் ஜெயில் தானே. பிரம்ம பதவின்றது தங்க சங்கிலியால கட்டி இருக்கிற ஜெயில் மாதிரி தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த பிரம்ம பதவி எல்லாம் வேண்டான்றதுக்காக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நிஷ்பந்த நிகழித் ஆகையில புண்ணியமும் நமக்கு கட்டுதான் அப்படின்றத சொல்றேன் நான். ரிஷம்ச விருத்தி நாம் வகா பிரதிஷேபே, நீ என்ன பண்ற? ரிஷம்ச விருத்தி கொலை செய்யற விருத்தி, கொலை செய்யும் உங்களை எல்லாம் உங்களுடைய அழிக்கிறதுக்காக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவளுடைய விருத்தி ரிஷம்ச விருத்தி. எப்படிப்பட்ட ரிஷம்ச விருத்தியா இருக்குன்னாக்க, ஜீவாத்மாவை அதனுடைய உண்மையான நிலையை யதாவஸ்திதமான ஞானத்தை அடைய விடாதபடி பண்றது, அதுதான் இந்த இடத்துல ரிஷம்ச விருத்தி. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உங்க மொத்த பேரையும் நாசம் பண்றதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். ஆகையால் நான் சொல்றேன், நிரஸ்த நிகில துக்க நிரதிசயானந்த பிராபணே புருஷஸ்ய. நாங்கெல்லாம் என்னத்துக்கு பண்றோம், நாங்க எப்படி பிரயத்தனம் பண்றோம்னா, நிரஸ்த நிகில துக்க நிரதிசயானந்த பிராபணே, எல்லா துக்கங்களும் போன பிற்பாடு, அதாவது துக்கங்கள் புண்ணிய பாப ரூபமானது, அந்த புண்ணிய பாபங்கள்லாம் அழித்து நிரதிசயானந்த பிராபணம், இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுடைய சந்நிதியில இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு ஆவுகான்னு சாமகானம் பண்ணிண்டு பகவத் கைங்கரியம் பண்றதாக இருந்திருக்கிற பரம புருஷார்த்தமாக சொல்லப்படுகின்ற பிரம்மானந்தத்தை அடைவிப்பதில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்பதாக சொல்றார். ததாபி தத் புத்தியனு பிரவேசன ஸ்வகுல சஞ்சீவனேச்ச தனுஜ மதன தயாதீன விருத்தயா வயம் பிரவர்த்தாமகே. அப்படி அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போகச்சே கூட, அங்க போனாலும் கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல போனா எப்படி இருப்போம் கேட்டா, பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்பதாக பரமபத சோபானத்துல சாதிக்கின்றார். ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை சொல்லி பகவத் அனுபவம் நமக்கு ஏற்படுமா? அங்க உபனிஷத் சொல்றது ஹாவுகான்னு சாமகானம் பண்ணி பகவத் அனுபவம் ஏற்படுறது, பரமானந்தத்தை நாம் அனுபவிக்கிறோன்ற சுவாமி தேசிகன் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு நிலையை ஆழ்வாருடைய சீசூக்திகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயும் ஆழ்வார்களுடைய சீசூக்தியை சொல்லி சொல்லி விம்பரமான நாம் அனுபவிக்கிறோம். பகவத் அனுபவத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறது ஆழ்வார்களுடைய சீசூக்தி என்பது. அங்க சொல்லச்சு அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை அந்த ஜீவனுக்கு ஏற்படுத்துவதற்காக நாங்கள்லாம் பண்றோம். அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் கூட எப்படிப்பட்ட நிலைப்பாடு இந்த ஜீவனுக்குன்றத பார்க்கணும். ஏற்கனவே Kaman Sonna Jativadine is Swabhangamap Anubanyamanaha Yendra Sonna. In the Vivekan Mudali Everhalla, Jativadam Madri Pandra and the Jativadana Yenata Sonna or Vadatala Varate, Iva Solra Yukti, Yedirali Kimatro other Adipada Illa. Tanakum Viparitama Yerikana or Vadamerica, I think Jativadam the pair. And the Atlas on the Che Vivekatnala Mohammatram Pola Vivekano Vivekat the Chandava Hulam Poetra, Vivekan Sati Poetaka, and Adada Ilia. Is it Jativadamilla dinner? Tadapi dinam Mokshatik Pona Puda Tadapi. And the Buddhirika Dharmabhuta Jnanam Klam Bhagavat Cheshanam Gudamana Darshanandar Nabra. And the Atlavandi and the Sonal Mokshatik Ponal Kuda Nama Swatantran Karenani and the Yendan Naku Varavara. And the Ponalo Yelbaha Ebrumanaki Nam Sakabhutanaha Adibiaha Yirikondra or Yenanda Edenrikapurdi Adada Atman Gudamana Vuru Vishayam. Here in the every Vivekatnude Sahayat Nalavardi. Upper Jativada Marana, Vivekamu Poidon on the Ponaka, Vivekam Pola. Angay, every Irnandrikon, Namaki in a Vandarikara, and the Gunavishkaran of Yelban and Elekpad of Kuda, Bhagavata Dhinamaha Namaka Vandarike, Nama Inga Anubavikara Paravapurthamu Kuda, Bhagavata Dhinamaha Namaka Vandarike. என்கிற எண்ணம் தான் நமக்கு வரப்போறது சோகுல சஞ்சீவனேக தனுஜ மதன தயாதீன விருத்தய வயம் பிரவர்த்தாமகே சோகுல சஞ்சீவனேக அவனுக்கு துக்கத்தெல்லாம் போக்கி அந்த ஒரு தன்னுடைய குலத்துக்கு அதாவது எங்க ஜீவ வர்க்கத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிப்பதற்காக தான் Danuja Mathana Dayadhina Vrtayaha Vayam Pravartamahe Danuja Mathana Asuralakala Asuralak Satruvaha Irnandrikara Yembraman and the Yembraman Dayaki Woodput Nama Yella Karite Nama Pandindriko Nama Pandra Sayalakala Uru recognition Irnandriki Yara the recognized Pandra Drima Upanishatla Asticha Upanishadaha, I am with Koshaha. Na in the Kusal Podala, Upanishadla, Parisatra Pata Vishayam, Swadhina Samsarana, Natya Nirudha Vrate, Santoshitaha, Pranata Bhumikayasya Pumsaha, Thane Vidhasyati Vibhu, Sirachinha Bhedam, Kridanataha Bhagavane. Kripaya sa Bhagavan, Kripaya swatamyam. Oh, this is what I'm saying. Upanishadla eppadipatta sollapatirukkiradhunu solrar. Swadhina samsarana natya nirudha vrittehi. In the samsarathula nama nadandukirade ஒரு நடனம் மாதிரி இந்த நடனத்துல வரச்சே ஒவ்வொருத்தரும் இது ஒரு நாடகத்துல நடந்துக்க வேண்டிய முறை என்னன்றதை பார்க்கணும் ஒரு நாடகம் இப்ப சினிமா இருக்கு நாடகம் இருக்கு எல்லாம் இருக்கு இதல்ல நடிக்கிறவ எல்லாரும் சுதந்திரமா நினைக்க கூடாது எவ்வளவு பெரிய நடிக்கிறவளா இருந்தாலும் கூட Director எப்படி சொல்றானோ அப்படிதான் அவன் நடிக்கணும் அதான் நடக்குது அப்பதானே இப்ப அவனுடைய அधीन டைரக்டருடைய அधीनமா தான் இருந்துட்டிருக்கான் எவனான ஒத்தன்தா சுதந்திரனா இப்படி தான் நடிப்பேன்னு நடிச்சானாக்க அவன் சுதந்திரன்னு நினைச்சிட்டானாக்க அப்போ அந்த பலசித்தின்றது ஏற்படாது அந்த அந்த டைரக்டருடைய எண்ண பிரகாரம் தான் இருந்துட்டிருக்கு இது அப்படியே சுவாமி கொண்டு வரே இது வேதாந்தத்துக்கு அப்ளை பண்றார் அப்படியே ஒத்தன் நினைக்கிறான் ஒத்தன் கணக்கு நினைச்சின்றான்னா சுவாதீன சம்சரண நாட்டிய நிரூட விருத்தேகே, இந்த சம்சாரமாகிற ஒரு நாடகத்துல ஒத்த சுவாதீனமாக தான் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு தான் தான் எப்படி தோன்றதோ அப்படி நாட்டிக்கலாம், நான் சுதந்திரம் யாருடைய டைரக்ஷன்லயும் நாம நடக்கல அப்படின்னு ஒத்த ஒரு ஜீவன் கணக்கு நடந்துட்டு இருக்கான். அதுல இப்படிதான் பல சமயம் இன்னைக்கு நேற்று இல்ல எத்தனையோ நாளா இந்த ஜீவன் நினைச்சுண்டு பண்ணிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் ஒரு சமயத்துல ஒரு வேஷம் போடுறான். அந்த வேஷம் போடச்சே என்னன்னாக்க சேவிக்கிற மாதிரி வேஷம் போடுறான். பிரணத பூமிகையாசிய பும்சகா சந்தோஷிதா, இப்படி சுதந்திரம்னு நடிக்க மனசுல நினைச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த டைரக்டரை பார்த்து சேவிக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்ட உடனேயே அந்த டைரக்டர் ஓஹோ பரவாயில்ல, அது வேஷத்துக்காக சேவையாக இருந்தாலும் கூட அதை நிஜமாகவே எடுத்துக்கிறாராம். இதுதான் இங்க வித்தியாசம். பெருமாள் பொறுத்த வரைக்கும் இந்த சம்சாரத்துல நாம எல்லாம் உழண்டுன்னு இருக்கோம், இது சம்சாரத்துல நடிச்சுன்னு இருக்கோம். ஆனா நம்ம நடிக்கிற நாடகம் நடிப்பதுன்றது சுதந்திரம் இல்ல, நாம் சுதந்திரம் நினைச்சுண்டு நடிச்சுட்டு இருக்கோம். இப்படி சுதந்திரம்னு நினைச்சுண்டு நடிச்சோம்னா கூட எப்பயாவது ஒரு சமயத்துல சேவிக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டா கூட அதனாலயே பெருமாள் சந்தோஷத்தை அடையிறாராம். சந்தோஷிதா பிரணத பூமிகையாஸ்ய பும்சாமே விதாஸ்யதி விபு சிரஜன் வேதம். இப்படி சேவிக்கிற மாதிரி நடித்த உடனேயே அந்த டைரக்டர் என்ன பண்றானா, இவனுக்கு எந்த இடத்துல இப்படி வச்சாக்கா இவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுமோ, இவனுடைய ஒரு நடிப்புக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டு இந்த நடிப்பு கொண்டாடும்படியாக ஆகுமோ, அந்த இடத்துல அவன் வைக்கிறானா. பெருமாள் நமக்கு என்ன பண்ற, இப்படிப்பட்ட நாம்ளே சுதந்திரம்னு நடிச்சுட்டு இருந்தவானா கூட ஒரு வேஷத்துக்காக பெருமாளை சேவிச்சுமானா கூட இதனால சந்தோஷப்பட்டு அந்த பெருமாள் என்ன பண்ற, எந்த இடத்துல நம்மள வச்சோமானா நமக்கு நல்லது ஏற்படுமோ அந்த இடத்துல நம்மள வைக்கிறேன். வைக்கிறதோட மாத்திரமில்ல விபூ ஸ்திர சின்ன பேதம் கிரீடா நடா பகவான் ச பகவான் கிருபயாத்மகாம்யம். அந்த அவரும் ஒரு நடிகர் தான், டைரக்டரும் முக்கிய பாத்திரத்துல இருந்திருக்கிறவர் தான் அவர். அவரும் ஒரு பிரகாரமான நடனம், அதாவது ஒரு நாடகத்தை ஆடுபவர் தான் அவர். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதும் ஒரு நாடகத்துக்கு நடிக்கிறவர் தானே. ஆனா அவருடைய நட்டத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. நாம ரியலா இருக்கோம், அவர் கிரீட விளையாட்டா நடிக்கிறா அவர். அவன் அந்த பெருமாள் என்ன பண்ற, அவர் ஒரு விளையாட்டுக்காக அவதாரம்ன்றது ஒரு நாட்டியம், அந்த அவதாரமாகிற ஒரு நடனத்தை அவரும் பண்றவராக இருந்துருக்கவர். அந்த பகவான் கிருபை பண்ணி இவாளெல்லாம் என்ன பண்ற, தனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் தெரியும்படியாக அந்த வித்தியாசத்தோட கூட தனக்கு உண்டான சமமான போகத்தையும் அவர் கொடுக்கிறாராம். இதுதான் பெருமாள் பண்ற ஒரு விஷயம். ஒரு வித்தியாசத்தோட ஒரு போகத்தை கொடுத்தா அது சாமியம்ன்றது எப்படி வரும், சமமான போகத்தை கொடுக்கறதுன்றது எப்படி வரும், எப்படிப்பட்ட வித்தியாசம் அவருக்கும் நமக்கும் இருக்கு. நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அவர் தான் சேஷி, நாம அவர் சேஷபூதாள் தான் அவர். நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் பெருமாள் தான் சுவாமி, நாம தாசபூதாள் தான். நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட நமக்கு வரக்கூடிய ஆனந்தானுபவமும் எம்பெருமானுடைய அதீனமான ஆனந்தானுபவம் தானே தவிர சுதந்திரமான ஆனந்தானுபவம் கிடையாது. பெருமாளுக்கும் நமக்கும் சாமியம் இருந்துருக்கு எந்த அம்சத்துல அப்படின்னு கேட்டா, பெருமாளும் நமக்கும் சாமியம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிறதுனால சமான லோகம் சாலோக்கியம் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றது, சமானமான போகம். அங்க வரக்கூடிய எல்லா போகமும் வருது நமக்கு. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளுங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கு, And the centralized AC Larikate Executive Irkavanko Vore AC Lada Hokan Rika Ade Halla or Sadana Puna Irandrika Avano Vore Hallada Irandrika Rendeper AC Lokan and Rikandra Matrat Malaye Rendeper Sami Wondura and the Madradan CV Kuntatik Pona Matrat Malaye. Namakum Paramakum Sarvatmana Samimno Vandudas. Our Basda, even servant da. Alone Sunday make a day. Adot Paramalaki Illa the Damilda Illa the Paramalik Kudi Vishesha Gunank. Tritis Samharam Sola Kodian Jagatarn of Vyaparam Paramal Dazar Ingan for a Jivanaka Kader. Sriapatitum Huminila Patitom to the Lam Permalagada Irkumetavar Namakirkat. Ipudi Tanakum and the Empermanakum Namakum Irikra or Vichasa Toda Kuda Ur Samanapan Hogata Perman Sudukare our Fredanity Velayataka Natikravara Iran Rekraver a pair for the Emperman Melo Nurushiti Nasulra Tapascha. Ripumadana Kratam Yashom Kiyaha Pitrupairachana Sambratascha Dharmaha Abhimata Katano Bhavasharta Tapadividhasyati Sannidhim Swayamna. And the Perumal Namagirna Panu Ertriba Namagirna Varuntrima Ripumadana Yashaha Mahiyaha. In the Jivatma Mahamohanudaya or Pidila Iranandrak Iran Namakapa and Kulatako, Apa Viveka Kulatako, Mahamoha Kulatako, Utasraha Iranandrika, Jivatma. In the Jivatma Yedriya Iranandrikara, Yen Bhagavadan Bhavastiki, Yedriya Iranandrikara, Varkum, Mahamoha Varkum. Adhan Namaku Yedri. And the Yedri Ripumatanakratam Yeshaha Mahiyaha. And the Pahavari Poki and Nala Vivekan Mudalever Nalada Mohata Pokomodium. Priya Puhavardu. Peter Pariratana Sambhuta Sedharmaha. You put Mahamohana Adikartnala Yedri a Pokitondra or Puhel. Puhel Matar Mila, Hinur Dharmatayan Nama Paripalanam Panada. ஒரு புத்திரனுக்கு ஒரு பிள்ளைக்கு கடமை என்ன தாய் தகப்பன தந்தை அவளை பாத்துக்கிறது நல்லபடியா கடைசி காலத்துல பாத்துக்கிறது இருந்திருக்க அதுதான் அவளுக்கு தர்மம் அந்த தர்மத்தையும் பிதிரு பரிரட்சண சம்பதஸ்ச தர்மம் அந்த தகப்பனார காப்பாத்துறதுன்ற ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மமும் அபிமத கடனோத்பவஸ்ச ஹர்ஷஹா அபிமத கட்டணம் அந்த நினைத்தது நினைவேறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் இருக்குது தான் நான் ஒரு பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணேன்னாக்க நான் நினைச்சது நடந்துதுன்னாக்க எல்லார மாதிரி ஏஜினா கூட நான் பாஸ் பண்ணனும் நான் ஒரு நினைச்சேன்னாக்க அது நினைச்சது நடந்துதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்ப நல்லது நினைச்சி அது நடந்துதுன்னா வரக்கூடிய ஒரு சந்தோஷம் Abhimata Ghatanodhavascha Harita Tapadividhasyati Sannidhim Swayamnaham Ahyalanda Anantamum Tapadividhasyati Sannidhim Swayamnaham Namalukku Tapadi Sigrame Perumal Namakku Kudukka Pore Adhula Onnum Sandehame Illa Endru Vivekam Ullernde Solrar Enga Thirai Maraivula Irundhu Solrar இது மொத்தத்தையும் கேட்டுண்டிருக்கான் காமன் காமன் சொல்ற பயம் வந்துட்டு சபையா சபையாவகி யுத்தம் அவலோக்கிய அப்படின்னு அப்படி பயத்தோட கூட இப்படியும் பாக்குறானா மோக பரிபந்தி பட்ச மூர்த்தாபிஷிக்தா ஸ்வயம் அசௌ விவேகஹா சஹதம்மச்சாரிண்யா சுமத்யா சஹாப்யமித்ரேண Upasatpati, Ababa, அந்த நம்மளுடைய மகாராஜா மோகனுக்கு எதிரியாக இருந்திருக்கிற விவேக மகாராஜா இப்ப வந்து தொலைக்கிறான். அது மாத்திரமில்ல, தான் மாத்திரம் தனியா வரல, அவனுக்கு சுமதின்ற ஒரு மனைவி இருந்திருக்கா, அவளுடைய சகாயத்தோட வர. எல்லாம் ஒரு மனுஷனை நல்லபடியா வச்சுக்கிறதோ விபரீதமா வச்சுக்கிறதோ எல்லாம் மனைவி அமையறத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. அவள் நல்ல மாதிரியா இருந்தாள்னா, அனுகூலமா இருந்தாள்னா நல்லது நடக்கும். அவளே பிரதிகூலாச்சரணம் பண்ணாள்னாக்க இவனை கெட்ட வழியிலையும் இழுத்தும் போயிடுவா. இதுதான் அங்க மகாமோகனுடைய மனைவி துர்மதி, இவனுடைய மனைவி சுமதி. இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். அந்த மோகன துர்மதி என்ன பண்றா, மீண்டும் மீண்டும் மோகத்துக்கு தான் போகும்படியாக வழி பண்றாவோ. சுமதி என்ன பண்றா, விவேகனை நல்ல வழிபடுத்தும்படியாக நல்ல வழியில போகும்படியாக பண்றா. இப்படி அந்த சுமதியினுடைய சகாயத்தோட வரா. இது எல்லாம் நம்ம சாஸ்திரத்திலேயே கூட பார்த்தோம்னா பெருமாள் தனியா பண்ணல. எஸ்யாவீட்சம்கம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயும் கல நானிய சாஸ்திர சதா சாதைகரஸ்யாத்தையான்னு ஒரு தாழ்வான் அருளி செய்கின்ற ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து பார்த்துதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பெருமாள் பண்றாராம். அப்ப பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனம் தான் இந்த ஜெகத்காரணமாக இருந்திருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெகத்காரணம் தோன்றது அந்த மிதுனத்தினிடத்துல இருந்துருக்கு. இது நம்மளுடைய சித்தாந்தம். இப்போ காமனுடைய எண்ண பிரகாரத்துக்கு விவேகன் தனியா வரல, அவனுக்கு சகாயமாக சுமதியும் சேர்ந்து வந்துருக்கா என்று சொல்றார். சகதர்மச்சரண்யா சுமத்யா சகா அபியமித்ரேன உபசற்பதி அபியமித்ரேன உபசற்பதி அப்படின்னா, அபியமித்ரீனா அப்படின்னா அமித்ரா, அமித்ரா அப்படின்னா நமக்கு எதிரியாக இருந்திருக்கிறவ அவ நமக்கு அபிமுகமாக எதிர வந்துருக்கான்னு அர்த்தம். இது அமித்ரன்னா மோகம், அமித்ரியகா அதை சேர்ந்தவாளாக இருந்திருக்கிறவா யாரு அப்படின்னா காமன் முதலியவர்கள். அவளுக்கு எதிராக வரவான்னா விவேகன் முதலியவர்கள். இவெல்லாம் என்ன பண்ணுவா, அவளுக்கு எதிர வந்தாள்னாக்கா காமன் ரதி மோகம் இதெல்லாம் போயிடும். அவா வந்துருக்கா. ஐயம் ஹி இந்த விவேகனும் எப்படிப்பட்டவன்னா, முகுலயதி விவித்சாம் மோக வித்வம் சமிச்சன்னு விமிருஷதி நிகமாந்தானு வீட்சதே மோட்ச தர்மானு நிஷமயதி ஜகீதாம் நித்யமேகாந்த பக்தியா குண பரிஷத வேட்சி குப்த மந்த்ரோ விவேகா. இந்த விவேகன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு காமன் வாயால சொல்ற வார்த்தை அதுதான் இங்க விஷயம். முகுலயதி விவித்தாம், விவித்தாம் முகுலயதி அப்படின்னு சொல்ற. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, விவேகன் இந்த பணத்துக்கு ஆசை இருந்திருக்க, விவிச்சன்றது இருக்க, இந்த பணத்துக்கு ஆசை, அந்த பணத்துக்கு ஆசைய முகுலயதி, அதாவது வேத்தும் லப்தும் அடைவதற்கு இச்ச, வேத்தும் இச்சா விவிச்சா அப்படின்னு அர்த்தம். அத குறைக்கும்படியாக பண்றது, மூடிக்கும்படியாக பண்றதுன்னாக்க விவேகம் பணத்துக்காக அலையாதபடி பண்றான் அப்படின்னு அர்த்தம். இது பணத்துக்காக அலையாதபடி வைராக்கியத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இந்த விவேகம் என்ன ஆகுது, விவேகம் என்ன பண்றது, வைராக்கியத்தை உண்டு பண்றது. அதுதான் முகுலயதி விவித்தாம் மோக வித்வம் சமிச்சன்னு, மோகம் வித்வம்சம் இச்சன்னு, மோகம் மோகத்தை போக்கடிப்பதற்கு விரும்புகின்றார். மோகன்றது இந்த இடத்துல எதிராளி, விவேகனுக்கு எதிராளியாக இருந்திருக்கிற மோகனை அழிக்க பார்க்கிறான் என்று அர்த்தம். மோகவித்வம் சமிச்சன்னு விமிருஷதி நிகமாந்தானே. இந்த இதுக்காக அவன் என்ன காரியம் பண்றான்னா வேதாந்தத்தை பராமர்சம் பண்றான். வேதத்துல சொல்லிருக்கிறது, வேதாந்தங்கள்ல உபனிஷத்துக்கள்ல சொல்லிருக்கிறதெல்லாம் பராமர்சம் பண்றான். Vedagathla Sullikardi is a Yella Adhikata Alpa Stira Kavala Karmajanataya Alpa Astiran, the Karmajan under their care is Alpamana day, Astiramana Palasai Koduka Valadindra the Terinian day, Adakaprama and Napandra Ananta Akshayamaha Anantamaha. Rumbum Irkari, Yapon Irka Kudia than Rikra, or Moksha Yed Badugoldra, Dinusulo. Apo Yinka Solache and the Sastrata Pamas and Pandra. Yapri is La Alpamana Palan, is La Ariat Kodia Palan, Idida Adivilla Palan Sastrata Kundi Mohata Pokadigra. Mohavidham Samichane Vimrishati Nigamantani Vikshate Moksha Dharmane Mokshatikundana Vari Pakra Mokshatikundana Vari enough. There are no very great Bhakti, Prapati and Radha and the Varia on Serendigra Nishamayatika Gitam Nithyamekanta Bhaktya Yembraman Naralichi the Bhagavad Gita. Pavan Kirkaranam Bhakti Yoda Kuda Mata Pitra Sahasrebhya Vatsalataram Shastram Indra Sallapatrikirati Shastramavadi Oru Mata Pita Thai Tandayar Mother Ill Higher and Thai Tandayar Katla numbered up the Parivoda Namaka Nalata Hitata Vopadesam Padrazi and the Gita Kekate Yeprinanachin the Kekaran Bhakti Yoda Kekra. Namaki Hitata Sundra in the Gita in Badaha Nishamayatita Gitam Nityamekam Tabhakya Guna Parishada Vekshi Gupta Mantro Viveka and the Atma Gunangal Yella Vatrium Arairana Arairdi Atma Gunangala Arairdin Nakam Adi Yenan Radapaka Guna Parishati. Moksha Pradavata Irnandrakara, Emberman Lay, Kalyana Gunang. And the Kalyana Gunangala, even Arairan Naka, the Kalyana Gunangala, Yudubati Irnandrika. Gunaparisha Vetri, Gupta Mantraha, Vivekaha, Upai Bhutamahir Nandrikra, Tachar Mantramana, Pahasima Irnandrikra Mantrangat, Tacharan, Dayam, Charamushlokam in the Mantrangala. In the Mantrangaloda Koda, Vivekaha even end up under Mantram, Yatnela Gopayatan Sulirki. Ahiala, Iputavana, Yirundakunda, Atman, Arya the body, even Utran Terenjiga the body, Avanodia Rahasyam. Ipa Nambalan, Terenjika Mudiada, Avan Nadanda Gulgiran, Sulra. Ipo Idike, wherever with Amana Solana. In the common Sulra Vartha, Nam Sadarama Solitiporo, Yedrali Yepri Nanakara, some little. I am in the Raja Vetanandrikana, Yerna Pandra dinner. Nigamantani, Vichate, Mochasanmane, Moha Vidhamsa Michane dinner. Ivanudi a monthly case in Naka in Datla. Rajava Irnandrikavan, Yella Edli, Yellari, Taran Molamaha, or Mantra Lochana Pandra Irnandrika and the Mantra Lochana. And the Taram Katnala Terenjika the Yena Dinam, Ipa in the Yedatala, Nidipedala, Solomudiada, or Varta Irnandrika, and the Varta Terenjika. In the Anukulana Irnandrikal, the Lend Varakodia Varta, Rabar Koda Sugrivan Molamaha Terenjika. Ramar Goda Vibhishanam Polamaha Terenjikar, Edrali Nudia Balabalata. And the Madri in the Mantra Talan Terenjikars. Ipudi is a Vuvunulium over Vishesham Virandrike. If in the Madriaha even Vivekan Nanapudia, Nadandagulra, in the Sundra Adoda Matramilla in the Vivekano Sumatium Varadi Yapudi Rimatina. Pratyangmukhim sumati deepti miha prachanvannai Praptodayopi amita raghava lopapannaha balopapannaha Kamyane Ahankriti Mayi Mavaso Himani Bhasvahanaso Bhajati Vitnupadam Vivekaha Aso Bhasvan Vivekaha Vitnupadam Bhajati Aso Vivekaha in the Vivekana Hirandrikra Vivekana Hira Bhasvan Suryan Vitnupadam Bhajati Vitnupadam Akasamargatika Vitnupadam the Paris. And the Akasa Margaretake Aday Hiran, our Vandutan Natso Suryan Udayamai Tunaka Inimel Mohamahira Yiriti Irkuirkat as a Poldo Mohatik Karyan Yapome Ratri Lana and the Kaman Rati Mohan Ivadakalasa Yaparame Ratrida and the Pahal Vandartuna the Poldo Ahial and the Ratri Kisolda. எப்படி சொல்றதுன்னா பிரத்யங்முகீம் சுமதி தீப்தி மிஹ பிரகின்வன்னை இந்த மோகன் வரச்சையே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட இந்த விவேகன் வரச்சையே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட வரானா என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் தான் வரச்சையே தன்னுடைய ஒளியாக இருந்திருக்கிற சுமதி அந்த சுமதியே பிரத்யங்முகமாக அதாவது கிழக்குல சூரியன் உதிச்சதுன்னாக்க அந்த சூரியனுடைய காந்தி மேற்கு நோக்கி போகும் அந்த காந்தி சுமதியானது மேற்கு நோக்கி போறது அந்த காந்தி மாதிரி அந்த ஒளிய கிழக்கிலேன்னு மேற்கு போக சொல்றாங்க அது மேற்க போறதுன்னாக்கா என்ன அர்த்தம்னா விஷயங்களை விட்டுட்டு இத்தனை நாள் வரைக்கும் விஷயானுபவம் பண்ணிருந்தவாள இனிமேல் அந்த விஷயானுபவம் பண்ண விடாத பண்ணி அதிலேந்து விட்டு எம்பெருமான ஆத்மாவை நினைக்கும்படியாக பண்றது இந்த சுமதி Pratyangmukhim Sumati Deeptimiha Pratinvanne. In the Sumatiyum Vivekatayum, Suryanu Suryanudaya Kanti Maha Sulra. Sumati illena Vivekamilla, Vivekanilla Sumati illa. This is the swap. Suryanilla the Suryanudaya Kanti Pakamudia, Kanti illa the Suryana Pakamudia. Vivekam Modona, Nalla Buddhi Ono. Nalla Buddhi illena Vivekam Varas. Is an understand the Katika Soldra Pratyang Mukim, Sumati Diptimi Hap Pratinvan Prapto Dayopi Amita Rahaga Balo Papunahan and the Vodemar Samayatla Secretary and the Secretary and Rikari and even a Ragam to the Min Adadi on board could even regress. எல்லாருமே எம்பெருமானிடத்திலேயே பற்று உடையவர்களாக இருந்திருக்கா பரமாத்மனி யோகத்தா விரக்தா அபரமாத்மனி என்பதாக சொல்லப்படுகிறது பாகவதால் இருக்கும் நிலை எம்பெருமானிடத்திலேயே ரக்தி அவனிடத்திலேயே பற்று உடையவர்களாக இருந்திருக்கா மீதி பேரிடத்துல பற்று மீதி விஷயத்துல பற்று இல்லாதவர்களாக இருந்திருக்கா இங்க ராகம்னாக்கா வர்ணத்தையும் சொல்றது அமித ராகம் அளவிட முடியாததாக இருந்திருக்கிற செம்மையானதாக இருந்திருக்கிற ஒரு அருணோதய காலத்துல வரக்கூடிய ஒரு கல அத சொல்ற சகச்சவேல்னு இருக்கு அப்ராப்தோதயா பிராப்தோதயோபி அமித ராக பலோபபன்னா அதுதான் இவருக்கு விவேகனுக்கு பலம் In the Balashoda Sandavanaha Iranandrika. Kamyan Ahankriti Mayi Mavaso Himani. Ipenapandranam Suryan Bandavane Pani Fordilla. Ur Konchakala and the Pani Iranandrika. And the Madri Iva Enapandran Vivekam Vandurtuna Kudo Konchanalika and the Ahankara Vasana and Rade Irko. நாம எவ்வளவுதான் விவேகம் இருந்தவாளா இருந்தாலும் கூட நம்மிடத்துல ஒரு அகங்கார வாசனையும் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே தான் இருந்துருக்கும் நாம சாஸ்திரம் எல்லாம் சொல்றோம் இவ்வளவு தூரம் உபன்யாசம் கேக்குறோம் எல்லாம் பண்றோம் நாம எந்த காரியமும் நாமளா பண்ணல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தான் நாம எல்லா காரியத்தையும் பண்றோம் பகவத் சங்கல்பம் தான் காரணம் நாம நம்மளுடைய கர்மா தான் கர்மானுகுணமா தான் நடக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் யாரும் புதுசா ஒன்னும் சொல்லணும் ஆனா காரியம் பண்ணுச்சு பெருமை அடிச்சுக்கச்சு என்ன பண்றோம் என்ன நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிறோம் அது விபரீதமா நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஏதோ நல்லதுதான் நடத்தணும்னு நினைச்சேன், ஆனா விபரீதமா ஆயிடுச்சு. அது பகவத் சங்கல்பம். அப்போ வரதே பகவத் சங்கல்பமா. நாம நேரம் நடந்துருத்தோம்னாக்கா அது நான் பண்ணேன்னு சொல்லிக்கிறோம். இது எதனால வருதுன்னா அகங்காரத்தினால. இந்த அகங்காரமும் கொஞ்ச நாள் இருக்குமா. நல்லபடியான விவேகம் வந்துருத்தோம்னாக்கா இந்த அகங்காரம் போயிடும் என்பதாக சொல்லுகின்றார். அத கொஞ்சம் சகிச்சுக்கிறார் விவேகம். விஷ்ணுபதம் விவேக அசௌ விவேக விஷ்ணுபதம் பஜதி. எம்பெருமானுடைய திருவடியை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். அங்க வரத்து விஷ்ணுபதம்ன்றது சூரியன் வரத்து ஆகாச மார்க்கத்தை அடைகிறான் அர்த்தம். ஆகையால தன்ன சாம்பிரதம் அஸ்மாபி அப்பிராப்த சமயி அசகாயிச்ச அராதி சந்நிதவ் ஆத்மானம் பிரகாசயித்தும். தவறு அப்போ காமன் சொல்றான் ரத்தி இடத்துல, நம்ம எதிரி இப்ப எதிர வந்துட்டா, இந்த சமயத்துல நமக்கு பலத்தோட இல்ல, நமக்கு எது விவேகம்னு இவன் பாக்குறான். சாம்பிரதம் அஸ்மாபி அப்பிராப்த சமயி அசகாயிச்ச. இது நம்மளுடைய சமயம் இல்லை. நம்மளுடைய சமயம் இரவு பொழுதுதான். இது பகல் வந்துடுத்து. அகையில நாம இருக்கக்கூடாது. காமனுடைய வேலையெல்லாம் ராத்திரியில தான் நடக்கும். அகையில பகல் வந்துடுத்து, நாம இருக்கக்கூடாது. ஒண்ணு, நமக்கு பகல்லையும் இருப்போம் அப்படின்னா சகாயம் யாரும் இல்லாத நாம தனியா இருக்க முடியாது. அகையால எதிரி வேற வந்துட்டா நாம கிளம்பிடுவோம், இனிமே இங்க இருக்க வேண்டான்னு கிளம்பிட்டானா பயந்துண்டு. வசந்தன் காமன் ரசி 3 பேரும் கிளம்பிட்டா, கிளம்பின பிற்பாடு இனிமேல் தான் கதாநாயகனாக இருந்துருக்கிற விவேகன் நுழையறான். அந்த விவேகனுடைய தெரிஞ்ச உடனே விவேகனோட கூட சுமதி இவ 2 பேரும் வரலாம். இப்ப ராஜா சொல்ற விமர்சம், பிரியே சமாகர்ணிதா ஸ்வயம் அனவதிக துரித விஷவன மூலபூதஸ்ய அபந்த தத்பஸ்ய கந்தத்பவட்டோஹோ அயம் ஆடோபஹ யதசாவ் அசேஷ அசௌ அசேஷ பாப நிஷ்கிருதௌ பிரயதமானான் ஆத்மான் ஏவ பாபாரோபேண பரிவததி. அந்த சுமதியை பார்த்து இப்ப கேட்கிறான், சுமதி நீ கேட்டையா என்று. கொஞ்ச நாள் முன்ன சொல்லச்சே, முதல்ல கேட்கச்சேயே கோபம் வந்துடுத்து விவேகனுக்கு. அந்த கோபம் வந்ததுனால அப்ப சொல்லச்சே விவேகன் சொல்லச்சே சொன்ன ரேரே துர்வினீத துராத அப்படின்லாம் சொல்லி காமன விஷ. இப்ப விவேகன் என்ன சொல்றன்னா அதையே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்த பிற்பாடு சுமதி என்ன சொல்ற பார்த்த, சமாகர்ணிதா நீ கேட்டையா இப்போ அப்படின்னு கேக்குற. என்னவான் தெரியுமா, அனவதிக துரித விஷவன மூலபூதஸ்ய அமந்த தர்பஸ்ய விஷவன மூலபூதஸ்ய. இந்த விஷவனத்துக்கு மூலபூதமாக இருந்திருக்கிறவன் வந்து, இது விஷமாகிற ஒரு காட்டு, அந்த காட்டுக்கு வேறாக இருந்திருக்கான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வினை, வினைதான் பாப்பம். அந்த பாப்பம்தான் காட்டுக்கு வேறாக இருக்கு. இது என்னன்னா இந்த மன்மதனுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்தையான்னு, இந்த காமன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு. இந்த காமன் வட்டு இருந்தது கந்தர்ப்ப வட்டோஹோ அயம் ஆடோபகா. ஆடோபன்னா ஆர்ப்பாட்டம்னு அர்த்தம். கந்தர்ப்பனை பார்த்து வடு அப்படின்னா இந்த சின்ன பையல்னு சொல்றமே, அந்த கந்தர்ப்பனாக இருந்துருக்கிற சின்ன பையன் பண்ற காரியத்தை பார்த்தியா நீ கேட்டையா நீ என்ன கேட்கிற. அதோட மாத்திரம் இல்லாத தூஷயத்தை நம்மள போய் தோஷணம் பண்றோம். இவன் ஏன் இப்படி தோஷம் பண்றான்னா அவன் தன்னுடைய கர்ப்பத்தினால தோஷம் நம்மளிடத்துல, அதாவது ஏதே பாபிஷ்டாகான்னு சொன்னானோ இல்லையோ விவேகன் முதலியவர்களை, நம்மள போய் பாபிஷ்டன்னு நம்மள போய் தூஷணம் சொல்றான்னா இவனா சொல்லணும்னு சொல்ல மோகவசாத்து இந்த மாதிரி சொல்றான். அவனுக்கு அந்த விவேகம் இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல. பிரயத்தமானான்னு அஸ்மானேவ பாப்பாரோப்பேன பரிவதத்தி, நம்மளையே போய் பாப்பாரோப்பேன பதுது. ஏதோ அசேஷ பாப்ப நிஷ்கிருதோ பிரயத்தமானா, நாம எப்படிலாம் பண்றோம்னா எல்லா பாப்பங்களும் போகணும்ன்றதுக்காக பிரயத்னப்படுறோம். அப்படி பண்றவாளை பார்த்து நம்மளை பார்த்து பாப்பம்னு சொல்றான். பாத்தே இவன் புத்தியை பார்த்தியா நீ கேட்டையா என்று அவனடத்துல சுமதியின் இடத்துல விவேகம் சொல்றாரு. அதோட மாத்திரம் இல்ல இன்னும் ஒரு விஷயம் சொல்ற கேளு, அதுவும் பார்க்கலாம். பச்சது பரேஷு தோஷானை அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணானை விபரீதமிதம் ஸ்மஸ்மின்னே மகிமா மோகஞ்சனஸ்யைஷா. இதெல்லாம் மோகனுடைய காரியம். மோகாஞ்சனத்தை ஏஷ, இந்த மோகாஞ்சனத்தினுடைய மகிமை அது என்ன பண்றது? மோகமா அஞ்சனம்னாக்க மை, அந்த மைய கண்ணில் அந்த மைய கணக்கு மோகமாகிற மைய போட்டுட்டோம்னாக்க தடவிட்டோம்னா பஷ்யதி பரேஷு தோஷானு அசதோபி, எதிராளியினிடத்துல தோஷானு அசதோபி தோஷான்னு பஷ்யதி, தோஷமே இல்லாட்டா கூட அவனிடத்துல தோஷத்தை பாக்கிறதான். இது மை போட்டத்தினுடைய பிரபாவம், மோகத்தினுடைய பிரபாவம். சதோபி நைவ குணானு, அவனிடத்துல நல்ல குணங்கள் இருந்ததுன்னா கூட அது அவன் கண்ணுல தம்படாதான். இது ஒண்ணு. விபரீதமிதம் ஸ்வஸ்மின்னு, தன்னிடத்துல குணமே இல்லா கூட குணம் இருக்கிறதா நினைப்பானா? அதே மாதிரி தன்னிடத்துல இருக்கிற தோஷம் இருக்க தோஷமே கண்ணுல தெரியாதா? குணானு பசதி அசதோ குணானு பசதி, தன்னை பெரிய குணத்தோட இருக்கிறவனாக நினைச்சிட்டு இருக்கிறது. சத்துக்கள் இடத்துல தோஷானு சத்துக்க சதச்ச தோஷானு நபச்சதி, தன்னிடத்துல இருக்கிற தோஷங்களை அவன் பார்க்கறது இல்லை. இப்போ இல்லாதத இருக்கிறதா பார்க்கறது, இதுதான் இல்லாதத இருக்கிறதா பார்க்கறது தான் அந்த மையினுடைய பிரபாவம். இருக்கிறத காண்பிக்காத இருக்கிறது, இல்லாததா காண்பிக்கிறது இருக்க, அதுதான் மையினுடைய பிரபாவம். எதிராளி இடத்துல தோஷமே இல்லாத இருக்கச்சே தோஷம் இருக்கிறதா பார்க்கறது, எதிராளிகளிடத்துல இருக்கிற குணத்தை குணம் இருக்கிறதா குணத்தை இல்லாததா பார்க்கறது, தன்னிடத்துல இல்லாத ஒரு குணத்தை இருக்கிறதா பார்க்கறது, தன்னிடத்துல இல்லாத ஒரு தன்னிடத்துல இருக்கின்ற தோஷத்தை இல்லாததா பார்க்கறது. இதுதான் அவன் போட்டு இருக்கிற மையனுடைய பிரபாவம். இது இது இதே ஸ்லோகம் சுபாஷித நீதியிலையும் சுவாமி சொல்ற. இது எல்லாருடைய மோகத்தினுடைய செயல், இது எல்லாருடைய இயல்பு. இது இந்த இயல்பை சொல்லி சொல்ற. பஷ்யதி பரேஷு தோஷானு அசதோபி ஜனஹ சதோபி நைவ குணானு விபரீதமிதம் ஸ்வஸ்மின்னு மகிமா மோகஞ்சனஸ்யைஷா. இந்த ஸ்லோகத்துக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம், வியாக்கியாதாக்கள்லாம் பண்ணிருக்கா. இப்ப நமக்கு சங்கல்ப சூரியோதயத்துல இதோட போறோம். இதுக்கு மேல மீதி உண்டான அர்த்தங்கள்லாம் சுபாஷிதனிக்கு சொல்லச்சு அப்ப பாத்துக்கலாம். இத கேட்ட உடனே சுமதி சொல்றாளாம், ஆரியபுத்திரா விரூபாக்கலு ஜனாக நிஜமுக தோஷம் நிர்மலேஷு தர்ப்பணேஷு சமர்ப்பயந்தி. இது என்ன பண்றது? இது இந்த ஜனங்களுடைய புத்தி இருந்துருக்க விபரீதமாக இருந்துருக்கு. இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றது? தன்னுடைய தன் முகத்தை கண்ணாடியில பாக்குறாளாம். இந்த கண்ணாடியில பாக்கச்சே தன்னுடைய முகம் விகாரமா இருந்துருக்கு. ஆனா தன்னுடைய முகம் விகாரமா இருந்துருக்குன்றத ஒத்துக்கிறதுக்கு அவளுக்கு எண்ணம் இல்லை. அவ சொல்லச்சே கண்ணாடியில பார்த்தா விகாரமா தான் இருந்துருக்கேன்னு கேட்டா, கண்ணாடியில தோஷம், கண்ணாடி அழுக்கா இருக்கு, ஆகையால என் மூஞ்சும் இதுல அழுக்கா தெரியுது, அவ்வளவுதானே தவிர என் முகம் நன்னா இருக்குன்னு சொல்றாளாம். நிர்மலேஷு தர்ப்பணேஷு சமர்ப்பயந்தி நிஜமுக தோஷம், தன்னுடைய முக தோஷத்தை நிர்மலமா இருந்திருக்கிற கண்ணாடியிலையும் சமர்ப்பிக்கிறாள. இது என்னத்த போய் குற்றத்தை, தன்னிடத்துல இருக்கிற குற்றத்தை வேற இடத்துல போய் சொல்றாளே அப்படின்னா, ஆட தெரியாதவாளுக்கு கூடம் கோணல்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவாளுக்கு தெரியுற இவாள் இருக்கிற தோஷத்தை விபரீதத்துல போய் பண்றாளேன்னு. இதுதான் அந்த மோகனை சேர்ந்தவாளுடைய ஒரு நிலைப்பாடு. அதுல என்ன சந்தேகமான? நீ சொல்றது சத்தியம்தான், நீ யதார்த்த தரிசினி, எது உண்மையோ அந்த உண்மையே நீ சொல்றவளாக நீ இருந்திருக்க. எப்படி பாக்கறமோ அந்த பாக்கற பிரகாரம் நீ சொல்றவளாக நீ இருந்துட்டு இருக்க. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லம்மா என்று சுமதி சுமதியை பிரசம்சை பண்ணுகிறார் ராஜாவாக இருந்துட்டு இருக்கிற விவேகன். இதுக்கப்புறமா எப்படி பிரசம்சை பண்றா, மேல ராஜாவும் சுமதியும் என்னெல்லாம் பேசுறான்னு அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.